ஹே காய்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம்னா அஸ்டா ஆன்லைன் டெலிவரி பற்றி பார்க்க போகிறோம் நான் அஸ்டாவில் வந்து க்ளாஸரிஸ் சிலதுலாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அதை டெலிவர் பண்ணுறதுக்கு தான் இவங்க வந்திருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து mask, gloves, எல்லாம் போட்டு வந்திருக்காங்க அவங்க வச்சுருக்க ட்ராலியில் வந்து நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ்லாம் வச்சு நம்ம வீட்டு வாசலில் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஐட்டமெல்லாம் எடுத்து நம்ம வீட்டில் வச்சுட்டு ட்ராலியை வெளியில் வச்சிட்ட உடனே அவங்க திருப்பி அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆக்சுவலாக வந்து டூ வீக்ஸாக வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக ஸ்லாட் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆன அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லா ஸ்லாட்டும் சோல்ட் அவுட் சோல்ட் அவுட்னு வரும் ஸோ அந்த மாதிரி நான் ரெண்டு வாரமாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எனக்கு அப்புறமா தான் எனக்கு ஸ்லாட் கிடச்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டென் ஓ கிளாக் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ டென் ஃபைவ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்லாட்டும் வந்து சோல்ட் அவுட் ஆகிடும் ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் ஒரு எயிட் ஓ கிளாக்கே பேஜை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டெலிவரியெலாம் வந்துட்டு ஆர்டர் பண்ண உடனே வராது டூ வீக்ஸ் கழித்து தான் வரும் அதுலேயும் பார்த்திங்கன்னா பாதி ஐட்டம் நம்ம ஆர்டர் பண்ணுறது வரவே வராது அன்வைைலபுல்னு சொல்லிவிட்டு ஆனால் நம்மளுக்கு அந்த மணியை வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க நான் ஆர்டர் பண்ணதில் பாதி ஐட்டம் வரவே இல்லை மெயினாக டயப்பர் அதெல்லாம் என் குழந்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது அதெல்லாம் வரல ஸோ நான் திருப்பியும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ நான் எந்தெந்த ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணேன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க யூஸ்வலாக வந்து அஸ்டால ஆர்டர் பண்ணணுன்னா ஃபார்ட்டி பவுண்ட்ஸ்க்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா டெலிவரி சார்ஜ் கிடையாது பட் இந்த கோவிட் நைன்டீன் டைமில் வந்து ஃபார்ட்டி பவுண்ட்ஸ்க்கு மேலே ஆர்டர் பண்ணால் கூட அவங்க டெலிவரி சார்ஜ் போடுறாங்க ஏன்னால் இப்போ மத்தியானம் அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம ஸ்லாட் புக் பண்ணுனால் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபிஃப்டி பென்ஸு ஃபோர் பவுண்ட்ஸு த்ரீ பவுண்ட்ஸ் அந்த மாதிரி ஸோ ஏற்ற மாதிரி வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நான் ஆர்டர் பண்ணதுக்கு வந்து எனக்கு டெலிவரி சார்ஜ் டூ பவுண்ட்ஸ் தான் ஆச்சு லீஸ்ட் டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பவுண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு கம்மியான டெலிவரி சார்ஜை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லாட் புக் பண்ணலாம் அஸ்டாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ரம்ஜான் ஆஃபரும் கொடுத்துருக்காங்க ஸோ ரைஸு அதெல்லாம் வந்துட்டு நிறையவே இருக்குது ஸோ ரைஸ் யார் யார்கிட்டெல்லாம் இல்லையோ அவங்களாம் வந்து அஸ்டா வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரைஸ்லாம் சப்ளை பண்ணுறாங்க ஈவன் பால் தயிர் இதெல்லாம் வாங்குறதுக்கு நம்ம அடிக்கடிக்கு வெளியில் போகிறதா இருக்குது இதெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு பல்காக ஆர்டர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு டூ த்ரீ வீக்ஸ்க்கு வந்துட்டு இது வச்சு நம்ம வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம் முக்கியமாக வந்து குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸு ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நிறைய ஆர்டர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இப்போ நம்ம சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ குழந்தைங்களும் அடிக்கடிக்கு ஏதாச்சும் இருக்கா ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ கபோர்டு ஓப்பன் பண்ணால் எல்லாம் கபோர்டும் காலியாக இருக்குது நான் வந்து க்ளாஸரிஸ் வாங்கியே ஒன் மந்த் ஆகுது ஒன் மந்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் வாங்குகிறேனே க்ளாசரிஸ் ஏன்னா நான் வெளியிலேயே போகல வெறும் மில்க் வாங்கிறதுக்கு மட்டும்தான் போகணும் அந்த மில்கும் கூட நாங்கள் இப்போ ஆர்டர் பண்ணியாச்சு அஸ்டாலேயே ஸோ ஒரு டூ த்ரீ வீக்ஸ்க்கு வெளியில் போக வேண்டிய அவசியமே இல்லை எங்களுக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா வாஷிங் பவுடர் அதுக்கப்புறம் குல்ஃபி ஐஸ்கிரீம் வந்து ரெண்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம் ரெண்டு டப்பு இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு போல தோணுது ஃப்ரிட்ஜை திறந்தால் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக காலியாக இருக்குது எல்லாம் கபோர்ட்ஸும் காலியாக இருக்குது வாங்கின எல்லா க்ளாஸரிஸும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்குது ஸோ ஒரு ஸ்நாக்ஸும் வீட்டில் இல்லை ஸோ கொஞ்சம் ஐஸ்கிரீம்ஸ் அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு டப் வந்து குல்ஃபி ஐஸ் ஆர்டர் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் குலோப் ஜாமுன் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இது வந்து ரசமலாய் இது பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் பீஸ் வந்து ஒன் கேஜி ஆர்டர் பண்ணியிருக்கோம் வெல்லம் என்ன பார்த்தீங்கன்னா ஐப்ரூஃபின் ப்ரூஃபின் பேரசிட்டமால் டேப்லெட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதில் வெறும் ஐப்ரூஃபின் மட்டும்தான் வந்திருக்கு பேரசிட்டமால் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு வரல சப்போஸ் ஜுரம் எதனா வந்துச்சுன்னா மாத்திரை கூட இல்லை ஸோ அதனால் இந்த மாத்திரைலாம் கூட ஆர்டர் பண்ணோம் இது பார்த்தீங்கன்னா என்னோடய பேபி பிஸ்கட் ஃபேர்லி ரஸ்க் அதுக்கப்புறம் ஒன் கேஜி வந்து ஃப்ரோசன் கார்ன் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ இதை வேக வச்சு சாப்பிடலான் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் ஃபிஷ்ஷு தயிர் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது ரோஸ் வாட்டர் பிரியாணி அதுக்கெல்லாம் வந்துட்டு ரோஸ் வாட்டர் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ரோஸ் வாட்டர் அதுக்கப்புறம் ஃப்ரோசன் பீன்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ பீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நாளுக்கு நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்க முடியாது ஸோ ஃப்ரோசன்னா கொஞ்சம் வேணுன்றப்போ பிரியாணிக்கு அதுக்கப்புறம் பொரியலுக்கு சாம்பாருக்கு அதுக்கெல்லாம் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு ஃப்ரோசன் பீன்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் பூண்டு வந்து இவ்வளோண்டு தான் கொடுத்துருக்காங்க மூணே மூணு பூண்டு தான் கொடுத்துருக்காங்க அதுவும் ரொம்ப சின்ன பூண்டு ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பனானாஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு கேன் மில்க்கு மில்க்குக்காக தான் மெயினாக நாங்கள் வெளியில் போகிறது ஸோ மில்க்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா மஷ்ரூம் எலுமிச்சப்பழம் புரோக்கோலி புரோக்கோலி வந்து ஃப்ரைஸ் அதுக்கப்புறம் வெஜ் பிரியாணி அதெல்லாம் செய்கிறதுக்கு ப்ரோக்கோலி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரூட்ஸில் வந்து கிவி ஸ்ட்ராபெரி அதுக்கப்புறம் கிரேப்ஸு இதெல்லாம் குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக ஆர்டர் பண்ணியிருக்கோம் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ ஆர்டர் பண்ணியிருக்கோம் இது வந்துட்டு கொத்தமல்லி புதினா பசலக்கீரை வந்து ரெண்டு பேக் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஜிஞ்சர் கார்லிக் வந்து கிடைக்கவே இல்லை ஸோ ஜிஞ்சர் கார்லிக் க்யூப்ஸ் மாதிரி விற்கிறாங்க இதுவும் தான் சரி இது ஆர்டர் பண்ணேன் ஜாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் ப்ரெட்டு ஜாம் அதெல்லாம் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோகோனட் மில்க்கு ஆக்சுவலாக கோகனட் கிடைக்கல ஸோ கோகனட் மில்க்கு வச்சு தேங்காய் பால் சாதம் அதெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு கோகனட் மில்க்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பேபியோட பிஸ்கெட் ஃபேர்லி ரைஸ் ஓகே கைஸ் நான் இந்த ஐட்டம்லாம் தான் நான் வாங்கினேன் மெயினாக வந்து நான் நிறைய ஃப்ரோசன் ஐட்டம் தான் வாங்கினேன் ஏன்னா வந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறிலாம் நம்ம ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்க முடியாது ஒன் வீக் மேலே ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ண முடியாது இப்போ ஃப்ரோசன்னா ஒரு ஒன் மந்த்க்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து ஃப்ரோசன் ஐட்டம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் நான் நிறைய ஃப்ரோசன் தான் வாங்கினேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்